பேர் சாமி? ஏராமபுத்திரன். இந்த கோயிலை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சாமி. சொல்லுவோம். திருப்புல்லானி ஸ்ரீ பத்மாவசை தாயார் சமேத ஆதி ஜெகநாத பெருமாள் ஆலயம் ராவணாவன் சமஸ்தானம் தேவஸ்தானத்தின் கீழ் நிர்வாகம் செய்யப்பட்டு வருகின்றது. பன்னெடுங்காலத்துக்கு முன்பாக புல்லவர், கண்வர், காலவர் என்ற மூன்று ரிஷிகளுடைய பிரார்த்தனை கிடங்க ஜெகநாத பெருமாள் ஸ்ரீதேவி பூமிதேவி சமேதராக அமர்ந்த கோலத்தில் காற்று தருகின்றார். அந்த எம்பெருமான் 74 சதுரீதத்துக்கு முன்பு இவ்விடம் அந்த மூன்று ரிஷிகளுடைய வேண்டுகோள் கிடங்க அரசவர ரூபமாக காற்று கொடுத்ததாக சில வரலாறு. அதன்பின் அவருடைய வேண்டுகோளை கிணங்கி கைகுண்டநாதனாக பரமநாதன் திருக்கோலத்தில் ஆதி ஜெகநாத பெருமானாக ஸ்ரீதேவி பூமிதேவி மகாலட்சுமி சமேதராக சேவை சாதிக்கின்றார். இவ்விடம் சக்கரதீர்த்தம் என்று சொல்லக்கூடிய புஷ்கரணி அமைந்திருக்கின்றது. வாலி மாலி சுமாலி என்று சொல்லக்கூடிய ராட்சர்கள் அசுரர்களை வதம் செய்த தோஷம் நீங்குவதற்காக அந்த அசுரர்கள் இந்த சுதர்சாழ்வான் என்று சொல்லக்கூடிய சக்கரத்தாழ்வார் முங்கி அபிஷேகம் செய்யப்பட்டதால் இந்த சக்கரதீர்த்தம் சக்கரதீர்த்தம் என்று வழங்கப்படுகின்றது. அந்த தீர்த்தம் புனிதமான தீர்த்தம். இந்த தலத்து எம்பெருமான் தசரத சக்கரவர்த்தி இவ்விடம் வந்தபொழுது அவருடைய வேண்டுகோளுக்கிணங்க தானே ராமனாக அவதாரம் செய்வதாக வரம் கொடுத்ததாகவும் வரலாறு. அதனால் இவ்விடம் புத்திரப்பேறு வேண்டி மக மக்கட்பேறு வேண்டி வரும் பக்தர்களுக்கு பெருமாள் பிரத்யட்சமாக இன்றளவும் அருள் வாழ்த்து வருகின்றார். இந்த ராமன் சீதையை திருவரும் காலத்தில் இந்த கடல் தாண்டி போக முடியாமல் சமுத்திரராஜனை பிரார்த்தனை செய்து சமுத்திரராஜன் சொல்லக்கூடிய வரண பகவானை பிரார்த்தனை செய்து 3 நாட்கள் உபவாசமாக தர்பை புல்லுமேல் சயனமாக படத்தகோளத்தில் சேவசாதிக்கின்றார். அந்த 3 நாள் உபவாசம் இருந்தும் சமுத்திரராஜன் வராததால் கோபம் கண்டு அக்னி அஸ்திரம் என்று சொல்லக்கூடிய விசேஷமான அஸ்திரத்தை பிரயோகம் செய்து இந்த கடலை வற்றடிக்க வேண்டும் என்பதாக சொல்லும்பொழுது சமுத்திராதன் தனது மனைவியை அனுப்பி சரணாகியது. அதன்பின் தானும் இவ்விடம் வந்து பெருமாளை சரணடைந்தார். எம்பெருமான் ராவுபிரான சரணடைந்ததால் அவருடைய சமுத்திராதனுடைய ஆலோசனையின் பேரில் இவ்விடம் சேது என்று சொல்லக்கூடிய ஒரு திருவணையை கட்டி இலங்கை சென்று தனது வான சைன்யங்களுடன் ராவணனுடன் போரிட்டு சீதையை மீட்டு இலங்கை அயோத்தி சென்றதாக இந்த தல வரலாறு. அதனால் இந்த எம்பெருமான் ஜெகநாதனை பற்றியும் ராமபிரானை பற்றியும் திருமங்கை ஆழ்வார் தனது திருமொழியில் 20 பாசுரங்கள் என்று சொல்லக்கூடிய பாடல்களால் சிறப்பித்து பாடியிருக்கின்றார். எனவே 108 வைஷ்ணவ திபிதேசங்களில் இது ஒன்றாக திகழ்கின்றது. பாண்டி நாட்டு திருத்தலங்கள் 18 4வதாகவும் 108 திருப்பதிகள் 44வதும் இந்த திருத்தலம் அமைந்திருக்கின்றது. இவ்விடம் வேண்டி வருகின்றவர்களுக்கு வேண்டிய வரத்தை அருள்பவளாக ஸ்ரீ அன்னை மகாலட்சுமி வீட்டிலிருந்து அருள்பாளித்து வருகின்றார். அதேபோல் மகாலட்சுமியை சன்னதி அடுத்தாற்போல் இந்த கோதை நாயகி என்று சொல்லக்கூடிய மகாலட்சுமி ஆண்டாள் நாத்தியார் அருள்பாளித்து வருகின்றார். தர்பசேன ராமன் அனந்த அனந்த கோலத்தில் தர்பை பள்ளி கொண்ட கோலத்தில் அருள்வாழ்த்து வருகின்றார். அதன்பின் பட்டாபிரா என்று சொல்லக்கூடிய ராவண சம்ஹாரத்தை முடித்து இவ்விடம் தான் 3 நாட்கள் உபவாசம் இருந்ததாக ராமபிரான் சீதா புராட்டுக்கு எடுத்துச் சொல்லும் விதமாக பட்டாபிரா என்று சொல்லக்கூடிய ராமன் சீதை லக்ஷ்மணர் ஆஞ்சநேயருடன் சேவை சாதிக்கின்ற பட்டாபிராமன் திருத்தலமும் அமைந்திருக்கின்றது. இந்த தலத்து எம்பெருமானுக்கு வருடத்தில் 2 பிரம்மோத்சவம் என்று சொல்லக்கூடிய விசேஷமாக 10 நாட்கள் விசேஷமாக உற்சவம் கொண்டாடப்படுகின்றது. பங்குனி உத்தரத்தண்டு பெருமாள் ஸ்ரீ ஆதி ஜெகநாதனுக்கு தேரோட்டமும் அதேபோல் புனர்பூசம் என்று சொல்லக்கூடிய சித்திரை மாதம் வரக்கூடிய புனர்பூசத்தை தொடங்கி 9வது நாள் சித்திரை மாதத்தில் ராமபிரானுக்கு தேரோட்டமும் நடைபெற்று வருகின்றது. அத்தியர் உற்சவம் என்று சொல்லக்கூடிய மாரிய மாதத்தில் 20 நாட்கள் வைகுண்டகாசி முன்பும் வைகுண்டகாசிக்கு பின்புமாக 10 நாட்கள் 20 நாட்கள் உற்சவம் கொண்டாடப்படுகின்றது. இந்த கோவிலானது இந்து சமய அறநிலையத்துறை ஆட்சியின் மேற்பார்வையில் ராமநாதன் சமஸ்தானம் தேவஸ்தான மாண்புமிகு ராணி ராஜேஸ்வரநாத்தியாருடைய நிர்வாகத்தின் கீழ் சிறப்பாக இயங்கி வருகின்றது. இந்த தலத்திற்கு வேண்டி யாரார் வந்து தன்னுடைய பிரார்த்தனைகள் செய்கின்றார்களோ அவர்களுக்கு வேண்டியவற்றை வேண்டியவாறு அருள்கின்ற ஸ்ரீ பத்மாசன் தாயா ஜெகன் சமேத ஆதி ஜெகநாத பெருமாளை வணங்கி அனைவரும் வேண்டியவாறு வேண்டியவற்றை பெற வேண்டும் என்பதாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி சார். நன்றி.